பவீதினமுத்வபுண்ட்ரவந்தம் ரிஜகப்புண்யபணம் புதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீதே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம். அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ. நேத்தி ஸ்துதி மாத்ராதிகரணம் தெரிச்சு முடிச்சோம். இப்போ பாரிப்ளவாதிகரணம். இந்த ஸ்துதி ஸ்துதினாலே ஸ்தோத்திரம்னு சொல்றது. பாரிப்ளவம்னா கூட கிட்டத்தட்ட அது மாதிரிதான். என்னன்னா பாரிப்ளவம் அப்படின்னாலே கதை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு வசனங்கள் வசன ரூபமாக சொல்றது. இதுல வந்து வேத வாக்கியங்களே சில இடங்கள்ல யாகம் அனுஷ்டிக்கிறாரு, யாகம் அனுஷ்டிக்கிச்சு அதுவும் அஸ்வமேத யாகம்னா பண்ற சமயத்துல கதை சொல்லணும். ராஜா என்ன பண்ணுவார், தன்னுடைய ராஜ பட்ட மகிழ்ச்சியோட உட்கார்ந்துட்டு இருப்ப, சுத்தூர பரிவாரங்கள்லாம் இருப்பா, மந்திரிகள் பிரதானிகள் எல்லாரும். அப்போ இவெல்லாம் வந்து இது சொல்லுவா, கதைகள் சொல்லுவா. இதுக்கு பாரிப்ளவம் அப்படின்னு பேர். இது கிரமம். ஒரு யாகம் பண்ணினாக்க அந்த யாகத்துல ராஜாவுக்கு வந்து கதை சொல்றது அப்படின்லாம் பேர். நமக்கு எல்லாம் தெரியும் ஸ்ரீராமன் வந்து அஸ்வமேத யாகம் பண்ற, அப்பளவ குஷால் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி அனுகிரகித்தத அழகா கதைகள் சொல்றா, ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றா. அதை கேட்கற யாரு, ஸ்ரீராமனே தன்னுடைய கதையை கேட்கிறார் அப்படின்னு எவ்வளவு விசேஷம் அது. அதனால அத மாதிரி இது வந்து உண்டு, கதைகள் சொல்றதுன்ற. இத மாதிரி யாகங்கள்ல இருக்கு. இப்ப என்ன விசேஷம்னா பிரம்ம வித்தியைகள் எல்லாம் சொல்ற மாதிரி, பிரம்ம வித்தியைகள் எல்லாம் கூட கதை ரூபமா தான் இருக்கும். கதை ரூபமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், உபகோசல வித்யா, பிரதர்த்தன வித்யா, அத மாதிரி வந்து ஸ்வேதகேது சத்வித்யா, இதனால ஸ்வேதகேது ஆருணி ஆசை அப்படின்னு ஆரம்பிச்சிடும். ஆருணியினுடைய பிள்ளை உத்தாளகருடைய பிள்ளையான ஸ்வேதகேதுன்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கும். தசரதன் ராஜா இருந்தான், அந்த மாதிரி கதைகள்னா ஆரம்பிப்பா. இதெல்லாம் ஆரம்பிச்சு இந்த கதையை ஆரம்பிச்சு கதாரூபமாக வித்தியைய சொல்லி கொடுப்போம், வித்தியைய உபதேசிக்கிறது. இது நிறைய வித்தியைகள்ல வந்திருக்கு, நாம சேவிச்சிருக்கோம். அதெல்லாம் உபகோசல வித்தியில உபகோசலம் இருக்கான், சத்தியகாம ஜாபாலி அவர்கிட்ட வாசிக்கிறான், அவ பாடவையும் சொல்லல, குரு பத்தினி சாப்பிடவான்னு கூப்பிடுறா, எனக்கு ஒண்ணும் பசிக்கலன்றான், ஏன்பா உனக்கு ஏதாவது வியாதியா அப்படின்னு கேக்குறா. ஆமா ஞானம் வேட்கை இருக்கு, அதனால நான் பசிச்சிருக்கேன், அந்த பசி வியாதி அது, அது இருக்கச்சு இது தெரியலன்னுலாம் சொல்றான். இத மாதிரிலாம் கதை போறது. ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலையும் பொதுவா கதைகள்லாம் இருக்கும். இப்போ அதுல விசாரம், இவைகள் கூட ஸ்தோத்திரம் பண்ற மாதிரிதான். ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம வித்தியினுடைய மகாத்மியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பின்னாடி வரப்போறது இதே பாதத்துல சர்வாண்ணா அனுமதி தெரிகிறனும் வரப்போறது. சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் நியமம் உண்டா இல்லையா, இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு இது பண்றது, எல்லாத்தையும் சாப்பிடலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு உபாக்கியம் உஷஸ்தின்னு ஒரு மகர்ஷி அவரை பத்தி எல்லாம் சொல்ல போற. அங்க உபாக்கியானது அந்த வித்தியினுடைய மகிமையை சொல்ல வர்றதே தவிர்த்து அவருடைய கதையை சொல்ல வர்றதுக்கு இல்லை. அதனால இந்த கதைகள்லாம் எதுக்கு வந்தது, ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலையும் இந்த கதைகளையும் அனுசந்தானம் பண்ணணுமா வேண்டாமா, அதனால அது எதுக்கு வந்தது, இந்த கதையெல்லாம் எதுக்கு வந்ததுன்னு சந்தேகம் வந்துடும். அதனால அதை பத்தி விசாரம் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னாக்க உபன்யாசங்கள்லாம் உபன்யாசம் பண்ணுவார், அவா பாவம் கஷ்டப்பட்டு ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் எல்லாத்தையும் சொல்லுவார். கேள்வி கேட்கிறவ அந்த கேட்டு இருக்கா பாருங்க, அவ என்ன பண்ணுவா, கதையை விட்டுடுவா, சிரிக்க சிரிக்க
ஜோக் எல்லாம் சொல்லிட்டு போவா, அதெல்லாம் மனசுல நல்லா பதிஞ்சிடும். கதையை விட்டுடுவோம், எது முக்கியம் எது தத்துவம் அதை விட்டுட்டு வெறும் கதையை கேட்காம இந்த சிரிப்பு சிரிப்பு எல்லாம் இருக்கு, சிரிப்பு மூற்ற விஷயங்களை மாத்திரம் மனசுல பதிஞ்சின்னு போயிடுவார். அதுக்கோசனமே வருவார். அதனால அத மாதிரி பண்ணினா என்ன பிரயோஜனம், வெறும் கதை பதிஞ்சா போதுமா மனசுல? ஆகையினால இது எதுக்கு, இந்த கதைகள்லாம் வர்றதுன்றது எதுக்கோசனம் வர்றது? இதெல்லாம் பிரம்ம வித்தியின் அந்தந்த வித்தியினுடைய மகாத்தியத்தை சொல்ல வந்ததா, அல்லது இந்த மாதிரி பிரம்ம வித்திய அனுசந்தானம் பண்ணச்ச இவைகளெல்லாம் இந்த கதைகளை கூட அனுசந்தானம் பண்ற மாதிரி பண்ணணுமா அப்படின்னு தான் சந்தேகம் வந்துடுறது. அத பாரிப்ளவம் என்ன அசுமேத பிரகரணத்துல அதெல்லாம் இருக்கு, பாரிப்ளவம் பாரிப்ளவம்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து அந்த ராஜாவுக்கு இதெல்லாம் சொல்லணும். அதனால எல்லாம் சொல்லணும்னாக்க இந்த கதைகள்லாம் கூட அப்படிதான் இருக்கணும். பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கிறதுக்கு இந்த கதைகள்லாம் கூட முக்கியமா இருக்குது, அதனால அது அவசியம் தேவைதான் அப்படின்னுட்டு பூர்வ பட்சம் சொல்றோம். ஏன்னா அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு, ஆக்கியானவாணி சம்சந்தி அப்படின்னு வாக்கியம். இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லணும். யாகத்துல கதை சொல்லச்ச இவைகள்லாம் பாரிப்ளவத்துல இந்த மாதிரி இந்த வசனமா இது பண்றச்ச இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அதனால அதுதான் சரி, எல்லா வித்தியகள்லயும் இந்த கதைகள்லாம் சொல்லணும், இந்த கதைகள்லாம் உபயோகப்படுத்திக்கணும் வித்தியகள்ல அப்படின்னுட்டு ஆயிடுறது பூர்வபக்ஷ ரீத்தியா. சித்தாந்தியோ அதை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலன்னா, இவைகள்லாம் பாரி கதைகள் இருக்கு உண்மை, ஆனால் அந்த கதைகளே பிரம்ம வித்தியா இல்லையே, அதுல சொல்லப்படக்கூடிய வைசிஷ்டியம் தான் முக்கியம். விசேஷம் என்ன, அந்த விசேஷத்தை தான் பார்க்கணுமே தவிர்த்து வெறும் கதையை ஒன்று எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இப்ப ஆக்கியானானி சம்சந்தி அப்படின்ட்டு இருக்கு, அந்த கதைகள்லாம் சொல்லணும், பாரிப்ளவத்துல சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கோசரம் எல்லா கதையும் சொல்லணும்னு நியமம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி கிடையாதுன்னாக்கா, இங்க அங்கேயும் சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, மனுர் வைவஸ்வதோ ராஜா அப்படின்றது. இந்த கதைய சொல்லு, எதை சொல்லணும், வைவ மனுங்கிறவர் ராஜாவா இருந்த அப்படின்னு தான் சொல்றது. வைவஸ்வத மனுதான் ராஜா மனு அப்படின்னு, நான் வயசுல மன்வந்தரே அப்படின்ற பாருங்க, அந்த மனு அதை இருந்த அப்படின்னு குறிப்பிட்ட சில கதைகளை தான் சொல்ல சொல்றே தவிர்த்து எல்லா கதைகளையும் சொல்லணும்னு அங்க சொல்லல. யாகத்துல ராஜாவுக்கு சொல்ல வேண்டிய கதைகள் கூட அனைத்து கதைகளும் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. சில அங்க என்ன சொல்ல சொல்லுறதோ அதை ஒண்டிதான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய பிரமையும் கிடையவே கிடையாது. அதனால இங்க இது கதைகள் சொல்லணும் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால இது ஏதோ எதை இது சொல்லணுமோ அதை இது சொன்னா போதும். அதனால வேதாந்தங்கள்லாம் கதையெல்லாம் இருக்கு, அது அத்தனையும் இந்த மாதிரி பாரிப்ளவத்துக்கோசரம் இல்லை, அது அத்தனையும் இது பண்ண வேண்டாம். பின்ன எதுக்கு, வித்தியை வந்து நமக்கு விதிக்கணும், பிரம்ம வித்தியை விதிக்கணும். இந்த பிரம்ம வித்தியை நீங்க அனுஷ்டிங்கோ, இந்த பிரம்ம வித்தியை உபாசனம் பண்ணணும், இதை அனுசந்தானம் பண்ணாக்கா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு விதிக்கிறது. அதுக்கோசம் அது இருக்கே தவிர்த்து பொதுவா எல்லாமே இங்க கதைகள் அத்தனையுமே நம்ம பண்ணிட்டு இருக்கணும்லாம் கிடையாது. அதனால என்ன ஆகும்னா, போன அதிகரணத்துல ஸ்தோத்திரம் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆக்ஷேபம், ஸ்துதி மாத்திரம் உபாதானாதி சேத் அப்படின்னு. அதனால ஸ்துதி மாத்திரம் தான் புகழ் தான் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆக்ஷேபித்தான்.
அதுக்கு கிடையாது. அது விதிக்கிறது திருஷ்டி விதிய, திருஷ்டி விதி பிரதீக உபாசனத்தை அது விதிக்கிறது. அதனால ஏன்னா அபூர்வமான விஷயம் அங்க பதிவு சொல்லிட்டார். இங்க அப்படி இல்லை. இப்போ இங்க இவைகள்லாம் சொல்லணும்னு ஆட்சேபிச்சா இதெல்லாம் புகழ் தான், புகழ்ச்சி தான், வெறும் ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரமா இருக்கிறதுனால அனைத்தையும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாத்துக்கோங்க, போன அதிகரணத்துல ஸ்தோத்திரம்னு ஆக்ஷேபம் கிடையாது அப்படின்னு சித்தாந்தம் சொன்னான். இந்த அதிகரணத்துல இதெல்லாம் உபாசிச்சே ஆகணும், உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா கிடையாது, இதெல்லாம் ஸ்தோத்திரம் தான். ஏன்னா இந்த கதைகள்னா அதுதான் நம்ம சொல்லும். அந்த இது சொன்னேன், உஷஸ்தின்ற ஒருப்பவர் இருக்கும், அவர் என்ன பண்ண, பசி தாழல, பசி தாழல, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே இதுவா போறது, அது மயம் அப்படியே சொருகிண்டு போறது, பிராணம் போற பயம் வந்துடுத்து அவருக்கு. அப்போ அவருக்கு என்ன கஷ்டம்னா, பிரம்ம வித்தியை நம்ம முடிக்காம போயிடுறோமே அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏதாவது சாப்பிட்டாதான் சரியா இருக்கும். தான் தேவிகளோ கூட வரா சின்ன பொண்ணு, அவளுக்கு நல்லா தனியா பண்ணி சாப்பிட வச்சுட்டார், இவர் ஒன்றும் சாப்பிடல. எல்லாம் அந்த காலத்திலையும் பாருங்க, பெயர்பட்ட பிரம்மவித்தால் தான் என்ன ஆண்டியாசாண்டா தனக்கு திருப்தி அப்படின்ட்டு. இது நிஜமா நான் சொல்லல, பிரம்ம அந்த உபநிடத் வாக்கியம் சொல்றது அது. அதனால இந்த உஷஸ்தி உபாக்கியானோ சொன்ன அவர் வந்து அவர் சாப்பிடுறா, இவருக்கு இவருக்கு ஒண்ணு இல்ல. அந்த சமயத்துல ஒரு யானைப்பாகன் கொள்ளு சாப்பிட்டு இருக்கான். அந்த கொள்ள பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கொள்ளு குணேன் அப்படின்னு கேக்குறார். உடனே அவன் என்ன பண்றான், ஐயோ நான் சாட்ட மீதி தானே இருக்கு, அதை எப்படி நான் தருவேன் அப்படின்றான். பரவாயில்ல கொடு அப்படின்னு கேக்குறாரு. கொடுத்தவன கொஞ்சம் சாட்டு, கொஞ்சம் சாட்டவுடனே பிராணன் இந்த பிராணன் கொஞ்சம் ஸ்திரமாயிடு, இவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம சாக மாட்டோம் இப்போ அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ற, இது கொள்ளு இல்லையோ அது சூடு, அதனால தாகத்தை கலைப்பு விட்டுடும். இவர் என்ன பண்ற, ஒரே தாகம் எடுக்கிறது அப்படின்றார். அந்த சமயத்துல அந்த யானை பாகம் இந்த தீர்த்தம் அப்படின்னு ஜலத்தை எடுத்து கொடுக்கலாம். உடனே இவர் சொல்ற, சச்ச நீ தொட்ட நான் எப்படி சாப்பிடுவேன், அவனு கோபம் வந்துடுச்சு. ஏன் அந்த கொள்ளு மொத்தம் நான் சாட்டது இல்லையா அப்படின்னு அவன் கேட்கணும். அப்ப அவர் சொல்ற, அப்ப என் பிராணனே போயிடுற மாதிரி இருந்தது, அந்த சமயத்துல ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு நான் சாப்பிட்டேன். அதே இப்ப என் பிராணன் நினைச்சிருச்சு, நான் இப்போ பிராணனே போகாதுன்னு வந்துருச்சு, அந்த சமயத்துல நான் சாட்டேன்னா மகா பாபம் அது அப்படின்னு அவர் சொல்ற. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ற, அந்த பொண்ணு இருக்கு பாருங்க மீதி கையில வச்சிருந்தாரு, அதை தான் ஆண்டியாட கொடுக்குறாரு, அதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னாக்கா, அடுத்த நாள் இவருக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லை, அந்த சமயத்துல அந்த பொருளை வாங்கி சாப்பிடுறார். இப்போ அந்த இடத்துல வந்து மூணு தோஷம் சொல்ற, மூணு தோஷம். ஒன்னு அந்த யானைப்பாகனுடைய சேஷம், ரெண்டாவது தான் சாட்ட மீதி தன்னுடைய சேஷம் அதையும் சாப்பிடக்கூடாது, மூணாவது என்னன்னாக்க நேர்த்தி வஸ்து பரிவர்த்தம் பழையது, நேர்த்தி பண்ணின வஸ்துவை இன்னைக்கு சாப்பிடுறதுன்றது தவறு, சாஸ்திரியமா சாப்பிட மாட்டா பெரியவா, உடம்புக்கு நல்லது பழையது, நாங்கெல்லாம் சின்ன வயசுல பழைய சாப்பிட்டு தான் உழந்தோம், ஆனால் அது பெரியவா வந்து ஒத்துக்க மாட்டார். அதனால அது நேர்த்தி சாப்பிட்டதுன்றது பரிவுஷிதம்னு சொல்றோம். அது மூணு தோஷங்கள், ஆனா அத வாங்கி அவர் சாப்பிடுற, அப்புறம் ஒரு யாகசாலைக்கு போற, அட்டகாசமா இது பண்ணி நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுன்ற கதை சொல்லிட்டு போறது. இப்ப இந்த இடத்துல என்ன விசேஷம், உஷஸ்தி எப்படி இது பண்ணார் அது பண்ணார் அதெல்லாம் கிடையாது, ஆபத்து காலத்துல சாப்பிடலாம். அதே ஆபத்து இல்லைன்னாக்கா பிராணாபாயம் இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல போற. அந்த விஷயத்தை வந்து கிரகிச்சுக்கணுமே தவிர்த்து எப்ப வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம்னு அர்த்தம் பண்ணிட்டு கூடாது. பின்னாடி வரப்போறோம் சர்வான்ன அனுமதிக்கிறணும் அப்படின்னே இருக்கும், எப்ப சாப்பிடலாம் எப்ப சாப்பிடக்கூடாதுன்னு விசாரம் பண்ண போற. ஆகையினால இந்த மாதிரி உபாசனங்களுக்கெல்லாம் கதை சொல்றதுன்றது என்னன்னா, அந்த வித்யையினுடைய வைபவத்தில் என்ன வசத்தியா சொல்லணும்,
அதுக்கோசரம்தான் சொல்றது. அதுக்கு சில விஷயங்கள்லாம் உதாரணமும் காமிக்கிறார். என்ன அப்படின்னாக்க, இந்த ஏக வாக்கியத்துவம் ஏக வாக்கியத்துவம்னு சிலதெல்லாம் சொல்றோம். ஏக வாக்கியத்துவம்னா என்ன அப்படின்னாக்க, விதி வாக்கியம் இத மாதிரி ஸ்தோத்திரம் பண்ற வாக்கியமும் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு புரிய வைக்கும். இதுக்கு பேர் ஏக வாக்கியம். ஒண்ணுக்கு ஒண்ணு உபகரிச்சுக்கும். விதி வாக்கியம் அதான் கட்டளை இடுகிற வாக்கியம் உபதேசிச்சிடும், இத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பண்ணணும்னு அதனுடைய அருமை நமக்கு தெரியணுமா வேண்டாமா? அதெல்லாம் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் காமிச்சு கொடுக்கும். அர்த்தவாத வாக்கியம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணினா நீ நல்லா இருப்ப, அப்படி இருப்ப, இப்படி இருப்பேன்னு வசதியா சொல்லும். அதெல்லாம் கேட்டாக்க நமக்கு மனசுல ஒரு பிரரோஜனம் உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும். இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணாதான் வருது. அதுக்கோசரம் ஏக வாக்கியமா போயிடுறது. அதுக்கோசரம் அந்த அந்த அர்த்தவாத வாக்கியங்கள் என்னென்ன அர்த்தம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த புகழறையை கேட்டு நம்ம கர்மா அனுஷ்டிச்சா போறோம். அது ஒரு உதாரணமே இருக்கு. அக்னி கிட்ட தேவதைகள்லாம் என்ன பண்ணாலாம், அவளுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து வச்சிருந்தா. அது எல்லாருமே கர்ம விஷயால் தானே, கர்ம விஷயாலா இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்ல புத்தியும் இருக்குது, கெட்ட புத்தியும் இருக்கு. அக்னி கிட்ட வந்து இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து வச்சா, அக்னி என்ன பண்ணார், அக்னி தேவர் அவர் என்ன பண்ணார்னா, அதை திருடிட்டு போயிட்டார் அவர். நம்ம என்ன பண்ணணும், அது நமக்கு தான் எல்லாம் கொடுத்தாலே, அது அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு அவர் ஓட ஆரம்பிச்சுட்டார். உடனே தேவதைகள்லாம் அவரை பிடிச்சி ஜெயிச்சு அதை எடுத்துட்டு வந்துட்டார். அதனால அக்னி வந்து அழுதேன், சோரோதி ருத்ரோதி தத்ருத சிருத்ரத்தம் அழுதேன். அழுததுனால அக்னிக்கு ருத்ரன்னு பேரு, சிவனுக்கும் ருத்ரன்னு பேரு. என்ன ஏன் அழுதார் அப்படின்னாக்க, தன் பேர் பணத்தை பிடிங்கிட்ட, தன்னை ஜெயிச்சுட்டா, தனக்கு பரிமாணம் வந்துருத்து, அதனால இந்த வெள்ளி வஸ்துக்கள்லாம் எடுத்துன்னு ஒண்ணேரம், அதனால இவர் வந்து பிடிங்கிட்டார் சண்டை போட்டு, எங்க பணத்தை நீ திருடின்னு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழகர் அக்னி தேவர். இது அங்க இருக்கக்கூடிய கதை. அதுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்றது இங்க, அதனால யாகத்துல வெள்ளி வஸ்துவெல்லாம் தானம் பண்ணாதீங்கோ, வெள்ளி வஸ்துவை தானம் பண்ண, வெள்ளியே தானம் பண்ணாது, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாக்க யாரு வெள்ளி வஸ்துவை தானம் பண்ணாலும் அவத்துல அழுகுறல் கேட்குமா, எல்லாரும் அழுவான், அழ வச்சிருவேலாம் தெய்வம். அதனால வெள்ளி வஸ்துவை தானம் பண்ணாதீங்கோ அப்படின்னு இது சொல்லி கொடுக்க. இப்ப இந்த கதையிலே நம்ம என்ன எடுத்துக்கணும், வெள்ளி வஸ்துவை தானம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு அக்னி தேவர் தேவதைகள் பணத்தை திருடினா அது இது வரிசையா இந்த கதைகள்லாம் நம்ம கர்மாவளத்துக்கு பண்ண வேண்டாம், அதனால நம்ம அனுஷ்டிக்க வேண்டாம், நம்மளும் திருடின் போக முடியுமா, எதுவும் பண்ண முடியுமா, அதெல்லாம் கூடாது. என்னன்னு இந்த விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டா போறோம். அதனால ரெண்டு சூத்திரம், இந்த ரெண்டு சூத்திரங்கள்னால இதை நிரூபிக்கிற சூத்திரக்காரர். ஆகையினால இது வந்து ஸ்தோத்திரம் தான். இங்க கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த கதைகள்லாம் வெறும் ஸ்தோத்திரம் தானே தவிர்த்து இந்த இது கிடையாது, அனுசந்தானம் பண்றதோ அனுஷ்டேயமாவோ இல்லை அப்படிங்கிறத இந்த அதிகரணம் சொல்றது. இப்போ இந்த இதை பார்க்கலாம், வேதாந்தி ஸ்ரீசுக்தியை சேவிக்கலாம். சின்ன சின்ன அதிகரணங்கள் அழகாவும் இருக்கும், சில சமயம் போரடிக்கிறாவும் இருக்கும். இதை பாருங்க, இது ரெண்டு சூத்திரத்துக்கும் சேர்த்து ஒரே இதுவா போன அதிகரணம் மாதிரி பண்ணிட்டு எம்பெருமானார் வாரிப்ள வார்த்தா இது சேது விசேஷிதப்பாது ததாச்ச ஏக வாக்கியோபந்தாது அப்படின்ற ரெண்டு சூத்திரங்கள். பிரதர்தனோகவை தெய்வோதாசிஹி, தேவதாசன் அப்படின்றவனுடைய பிள்ளை பிரதர்தனன் அப்படின்னு கதை ஆரம்பிக்கிறது. இது வந்து முதல் அத்தியாயம் முதல் பாதம் 11வது அதிகரணம், பிரதர்தன வித்தியன்னு பேரு. அதுல
பிராணஸ்தானுகுமாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர பிராணாதிகளும் பேரு. அந்த அதிகரணத்துல இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் கதை. தேவதைகளுக்கு யுத்தத்துல தேவாசுர யுத்தம், அப்ப தேவதைகளுக்கு இந்த பிரதப்தனங்கிற ராஜா உபகாரம் பண்ண போனான், அதுல ஜெயிச்சு கொடுத்தான், அசுரால ஜெயிச்சு காமிச்சான். அதனால இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து இந்த பிரதப்தனுக்கு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் உனக்கு வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னுட்டு சொல்றான் இந்திரன். உடனே பிரதப்தனன், மனுஷியாளுக்கு எது ஹித தமமும் ரொம்ப 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 ஹிதமா எது இருக்குமோ அதை எனக்கோசரம் நீயே வரிச்சுடு. உடனே அவன் பிராணோசி பிரஜாத்மா மாம உபாச என்னையே உபாசிச்சிருன்னுட்டான். இந்த மாதிரி கதை அங்க போறது. இப்ப இந்த மாதிரி கதைகள் தேவோ தெய்வோதாதிகி இத்தியாதையாக வேதாந்தேஷு ஆக்கியான விசேஷாக கதைகள்லாம் இருக்கு. கிம் பாரிப்ளவ பிரயோகார்த்தா, இந்த மாதிரி கதை சொல்றது விதே அந்த சொல்லச்சு இதெல்லாம் உபயோகப்படுத்தணுமா? புத தத்திர தத்திர வித்யா விசேஷ பிரதிபாதனார்த்தாக அங்கங்க வித்தியைகளை தெரிவிக்கணும், நமக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கோசரம் இது வந்ததா இது சம்சய அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வ பக்ஷி ஆக்கிய அனானிஷம் சந்தி இந்த கதைகள் எல்லாம் சொல்றா அப்படின்னு, அதனால பொதுவா சொல்லிட்டு போயிடுச்சு. கதைகள் அத்தனை ஆக்கியானானின்னு பகுவச்சனம் இருக்கு, பகுவச்சனம் இருக்கிறதுனால எல்லா கதைகளையும் சொல்றான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் பிரம்ம வித்தியைகள்ல இருக்கக்கூடிய கதைகள்லாம் கூட, இது பிரம்ம வித்தியில நிறைய சொல்றமே அதெல்லாம் கூட இந்த வித்தியை வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும், அதெல்லாம் உபயோகப்படும். அதனால வித்தியைக்கு அந்தர்கதம் தான் அர்த்தம் இருக்கும், விதிக்கு உள்ளடக்கினது தான் இது அப்படின்னு புரபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. விநியோக ததப்தாக பாரிப்ளவார்த்தம் தான், அந்த மாதிரி கதை சொல்லணும், அதுக்குதான் அது உபயோகப்படும். அதனால எல்லாம் முக்கியம் அப்படின்னு புரபக்ஷம். இது புரபக்ஷ பிராப்தாந்தஸ்து சித்தாந்தம் என்ன அப்படின்னா ஆக்கிய அனானிஷம் சந்தி அதை சொல்லித்து நீ இந்த வாக்கியத்தை வந்து பிடிச்சுட்ட அடுத்த வாக்கியம் என்ன? மனுர் வைவஸ்வதோ ராஜா, மனுவானவர் வைவஸ்வதர் அப்படின்னு இருந்த ராஜா அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறது. இப்ப அந்த கதையை தான் சொல்லணும் அங்க, எந்த கதை சொல்லிருதோ வேதத்தை அதை தான் சொல்லணும், வேதத்துல சொல்லாததெல்லாம் சொல்லவே கூடாது. எல்லா கதையும் நிறைய கதை இருக்குது, ஆனா எந்த கதையில் சொல்லணும்னு சொல்றதோ அதுதான் சொல்லணும். இது மண்வாத்தியாக்கியானே விநியோகசிய விசேஷித்தத்வா மனு முதலானவர்களுடைய கதை இருதே அந்த உபாக்கியானங்களை சொல்றதுலதான் இந்த வாக்கியம் இருக்கு ஆக்கியானி சம்சந்தின்னு. விசேஷம் எல்லா விதையிலும் சொல்லல, விசேஷமாக சில சில கதைகளை உண்டி சொல்லியிருக்கு. அதனால இங்கே அப்படிதான் வச்சுக்கணும். அதனாலதான் தம் மாம் ஆயுகு அமிர்தம் இது உபாச அப்படின்னு இந்திரன் சொன்னான். தம் மாம் அந்த எண்ணெய், எந்த எண்ணெய்? நான் பிராணோஸ்தி பிரஜாத்மா அப்படின்னு தான் சொன்னான். நானே பிராணன், நானே பிராஜ்யா இருக்கேன், ஞானஸ்வரூபமா இருக்கேன், அப்படிப்பட்ட எண்ணெய் ஆயுகு ஆயுசே நான் தான், அமிர்தம் நான் தான், மோட்சமே இது உபாச அப்படியாக என்னை உபாசிப்பாயாக அப்படின்னு பிரதப்தனுக்கு இந்திரன் உபதேசிக்கிறோம். இப்ப இதுதான் முக்கியம். அதனால அதே மாதிரி ஆத்மாவா அரே திரட்டவியா அன்னைக்கு சொன்னோம், வந்த மைத்ரேயி காத்தியாயினின்னு ரெண்டு பேரு யாக்கியம் வலிக்கிறதுக்கு தேவிகள், நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்க போறேன், ஐஸ்வர்யத்தெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கு பங்கு போட்டு கொடுத்துடுறேன். இப்ப இது கதை. ஆனால் அங்க என்ன முக்கியம்? அவங்க கேக்குறா, இந்த பணத்தை நீ கொடுக்குறேன்றாரு, இந்த பணத்தை நான் வச்சிருந்தேன்னாக்க எனக்கு மோட்சம் கிடைச்சிடுமோ அப்படின்னு கேக்குறா மைத்ரேயி. உடனே பணத்தினால எதுவுமே நடக்காதுமா அப்படின்னு அவர் சொல்ற யாக்கியம் வலிக்கர், நான் சாஸ்தி வித்தேன, அமிர்தத்துக்கு ஆசை கூட பட முடியாது, சாதிக்க முடியும்ன்றது அடுத்தது, சாதிக்கவே முடியாதுன்றது அடுத்தது,
ஆனா பணத்தை வச்சுட்டு மோட்சத்தை ஆசைப்பட கூட முடியாது, பணம் நஸ்வரமானது. அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுக்கு அப்படிப்பட்ட பணம் எனக்கு எதுக்கு, அந்த பணத்தை எனக்கு தர வேண்டாம், உடனே நான் காத்தியாயினி கொடுத்துட்டோம் ரொம்ப இஷ்டம், காத்தியாயினி கொடுத்துட்ற காத்தியாயின் ரொம்ப சந்தோஷமா வாங்கி போயிடுறார். ஏன்னா நம்ம குழந்தைகள் எல்லாம் இருக்கே நான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது. மைத்ரேயி என்ன கேட்கிறா, எனக்கு அந்த எதனால எனக்கு அமிர்தம் கிடைக்குமோ மோட்சம் கிடைக்குமோ அதை எனக்கு உபதேசியம்னா உடனே ஆரம்பிச்சு அதுல இந்த வாக்கியம் வருது, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால இது இங்க வாக்கியம் வந்து உபதேசிக்கிறது பிரம்ம வித்தியை உபதேசிக்கிறது. பிரம்ம வித்தியை உபதேசிக்கிறதுனால அந்த பிரம்ம வித்தியை விதிக்கிறதுல ஒன்றிதான் நோக்கமே தவிர்த்து, இது மைத்ரேயி காத்யாயினி அதை பத்தி நம்ம இதுதான் ஞாபகம் இருக்கு எங்களுக்கு, அந்த இதெல்லாம் மறந்து கொடுத்தோம். விஷய வாக்கியத்துக்கு அர்த்தம் எல்லாம் கேட்டா எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியாது, எல்லாம் மறந்து போயிடுது. புத்தகத்தை பார்த்தாக்கா அவ்வளவு புரியும். ஏன் அப்படின்னா கதை வந்து எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சுடுறது, ஆகையினால இது வந்து கதை தானே, அந்த கதையினாலும் நமக்கு முக்கியம் இல்லை, கதையினாலும் சொல்லப்படக்கூடிய வித்யையினுடைய மகத்துவம் வைபவம் அதுல ஏற்பட்டது பிரம்ம வித்யை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால ஆத்மாவாரி திரட்டவியா இத்தியாதி விதினா ஏக வாக்கியத்துவாச்ச, ஒரே வாக்கியமாகுது. ஏக வாக்கியம்னா என்ன அர்த்தம், இது அதை அபேட்சிக்கும் அது இத்த அபேட்சிக்கும், இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே அர்த்தத்தை கொடுக்கணும். பிரம்ம வித்தியினுடைய மகாத்தியத்தையும் பிரம்ம வித்தியை அனுஷ்டானம் பண்றதையும் அதனுடைய பலனையும் இது சேர்ந்து கொடுக்கிறது. இது மகா வாக்கியம் ஏக வாக்கியம் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றதுன்றதுதான் இது. அதனால இந்த ஏக வாக்கியத்துவம் வந்துடுறது ஏக வாக்கியத்தை. அதனால சோரோதி வித்யாதிபத்து வித்யா வித்யத்தாயவே சோரோதி ருத்ரோதி தத்ருத்ரஸ்ய ருத்ரத்வம்ன்றதுலாம் என்னதுன்னாக்க கர்மாவுக்கு அங்கே இல்லை, கர்மாவை விதிக்கிறதுக்கோசம் அங்க வந்தது அப்படின்னு விஷயம் எல்லாம் சொன்னமே அது. அந்த மாதிரியாக இங்கே பிரம்மணத்தியை விதிக்கிறதுக்கோசம் வந்தது. சூத்திரத்வயம் வியாக்கியாதம், ரெண்டு சூத்திரமும் உரையிடப்பட்டன. என்ன சொன்னார், பாரிப்ளவார்த்தா இது, இந்த கதைகள்லாம் இருக்கே இவைகள்லாம் பாரிப்ளவார்த்தங்கள், அதாவது கதை சொல்றது, அந்த கதை சொல்றதுக்கு தான் உபயோகப்படும். இத மாதிரி வசனமாக சொல்றதுக்கோசம் உபயோகப்படும் அப்படின்னு பூர்பக்ஷம். இதுவே கிடையாது விசேட அனைத்து கதைகளும் சொல்லும்படியா சொல்லல, சில கதைகள் தான் சொல்லணும் இருக்குது. அதனால இங்க என்ன, அது வந்து கர்மகாண்டத்துல. ஆனா இங்க என்ன அப்படின்னா இந்த கதைகள் எல்லாம் கூட எல்லாத்தையும் வித்தியில உபயோகப்படுத்த வேண்டாம். எதுக்கு உபயோகப்படுத்திக்கணும்னா வித்தியை விதிக்கச்ச அதுல நமக்கு பிரயோஜனம் வரணும். அதனால கேவலம் சுத்தி அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் இருக்கு. இது முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம், விசேஷத்துவாது விசேஷமாக சொல்லப்படுறது இதுதான் சொல்லணும் அந்த இடத்துல அப்படின்னு. ரெண்டாவது சூத்திரம் ததாச ஏக வாக்கியோபந்தாது ததாச, அதனால அப்படியே ஒரே வாக்கியமாக சேர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். ஏக வாக்கிய உபபந்தா, உபபந்தம்னா சேர்ந்திருக்குதுன்னு அர்த்தம், அதாவது ஒரே வாக்கியமா சேர்ந்திருக்குது, பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்கக்கூடாது. இந்த கர்மா விதிக்கும் உபாசனத்தை விதிக்கும் அதுல இந்த அப்ராத வாக்கியங்கள்னா ஒன்னா சேர்ந்து நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அந்த அப்ராத வாக்கியங்கள் வந்தாதான் நமக்கு வந்து மனதுல நன்னா பதியும். ஏன்னா ஸ்தோத்திரம் இல்லையோ, ஸ்தோத்திரமா இருக்கிறதுனால நமக்கு நன்னா பதியும். ஆகையினால ரெண்டும் முக்கியம், அதுல விதிவாக்கியம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா அதுலதான் நமக்கு கர்மாவோ அல்லது உபாசனமோ விதிக்கப்பட்டு அறியப்படுகிறது, அதுக்கோசரம் அது சொல்றது. ஆகையினால அதுதான் எடுத்துக்கணும். அத்தனை கதைகள்லாம் இங்கு தேவையில்லை, அவைகள்லாம் வெறும் ஸ்தோத்திரம் ஸ்துத்தி அர்த்தமாக தான் இருந்தது. அதனால போன அதிகரணத்துல ஸ்தோத்திரம் இல்லைன்னு சொன்னோம், இந்த அதிகரணத்துல அப்படி இல்லை.
எல்லாமே சுத்தியப்தமாக தான் அப்படின்னு சொன்னதுனால என்னாச்சுனாக்கா, இந்த கதைகளை ஒன்றி எடுத்துக்காதீங்க, கதைகள்ல சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியனுடைய மகாத்தத்தை எடுத்துக்கோங்க, அதை தெரிஞ்சுட்டு பிரம்ம வித்திய அமுட்டிங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது வந்தது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அடுத்த அதிகரணம் அதனுடைய சாத்தரியத்தை வந்து இப்ப சொல்லிடலாம், நாளைக்கு மெய்யில் சேவிக்கலாம். அக்னீந்தனாதிகரணம் அப்படின்னு பேர். அக்னீந்தனம் அப்படின்னாக்க ஆதானம் அப்படின்னு, அக்னி ஆதானம். என்ன இப்ப விசேஷம்னா, இந்த போன நேற்று சேவிச்சது ஸ்துதி மாத்திராதிகரணம், இப்ப சேவிச்ச பாரிப்ளவாதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணமும் நேற்றையே சொன்னோம், பிரசங்கமா வந்தது. ஏதோ ஸ்தோத்திரத்தை பத்தி வந்தது, ஸ்தோத்திரத்தை பத்தி வரவே அந்த விசாரணை அப்படியே அனுவர்த்திக்கிறது, அதனால அதை பத்தி வந்தது, இது முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த அக்னீந்திராதி அதிகரணத்தே அது எதுக்கு வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், புருஷார்த்த அதிகரணத்துல சன்னியாதிகளுக்கு கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு, சன்னியாதிகளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவளுக்கு வந்து கர்மாவே இல்லையே, அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்களை அவ அனுஷ்டிக்கிறது இல்லை, அதனால அவளுக்கு அப்படி இல்லாட்டா கூட அவளுக்கு கர்மாவோட அதிகாரம் உண்டு அப்படின்ட்டு அங்க பார்த்தோம். இப்ப என்ன எடுத்து பூர்வபக்ஷி என்ன ஆக்ஷேபிக்கிறான், நீங்க வந்து ஊர்துவரேகஸ்துக்கள் இருக்காளே சன்னியாசிகள், அவளுகள்லாம் வித்யா சம்பந்தம் உண்டுன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அங்க நாங்க கேள்வி கேட்கிறோம், அங்க வாக்கியம் என்ன இருக்குன்னா, பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிராமணெல்லாம் அறிந்து கொள்கிறார்கள், எதனால் அறிஞ்சுகிறார் அப்படின்னா, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்ட்டு. இந்த பிராமணாக விவிதிஷந்தி, விவிதிஷந்தினாக்க வேதிதும் இச்சந்தி அப்படின்னு அர்த்தம், உபாசனம் பண்றதுக்கு ஆசைப்படுறா, அறிவதற்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு அங்க அர்த்தம். அறிவதற்கு ஆசைப்படுறான்றத பத்தி பெரிய விசாரம் எல்லாம் பண்றா, சததூஷணியில அதெல்லாம் நிறைய வந்திருக்கு, சிவபிரகாசிகள் இருக்கு, சுவாமி தேசியம் நிறைய விசாரம் பண்றக்கார், பாஷகார சாதிக்கிறார், அதெல்லாம் போடுறோம். இப்போ யாகம் தானம் இவங்கெல்லாம் கொண்டுதான் பண்ணணும்னு எங்க சொல்றது, இவ யதீஸ்வராளுக்கு அது கிடையாது இல்லையோ, சன்னியாதிகளுக்கு அந்த யாகமே கிடையாது, அதனால யாகமே இல்லாததுனால அவன் எப்படி அனுஷ்டிக்க முடியும், அவன் அனுஷ்டிக்கவே முடியாது, அவனுக்கு எதுவுமே இதற்கு சம்பந்தம் கிடையாது. அக்னீந்தனம் அக்னியாதானம் கல்யாணமாகி கிரகிணியோட சேர்ந்துண்டு சபத்னீகனாக இந்த ஆதானம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் யாகாதிகள் அனுஷ்டிக்கணும், அந்த யாகாதிகள் வந்து பணத்தை எதிர்பார்க்காம யாகாதிகள் அனுஷ்டிக்கணும், அப்படி பண்ணினோம்னாக்க நமக்கு உபாசனம் பண்றதுக்கு மனசு சுத்தமாக்கி உபாசனத்துல ஈடுபடுத்து விடும், அப்படி ஈடுபட்டாக்க மோட்சம் கிடைக்கும். இப்ப இங்க கர்மாவே இல்லையே, ஆதானமே கிடையாது வாழ்க்கு, அக்னி ஆதானமே இல்லைன்னாக்க அக்னியே இல்லைன்னு அர்த்தம், அக்னி இல்லாததுனால அவன் எப்படி யாகம் பண்ண முடியும், யாகம் வந்து கர்மா வித்யைக்கு அங்கம், கர்மா அந்த கர்மாவே அனுட்டிக்கலையே, அங்கமே இல்லை, எப்படி அங்கேயான வித்யை சித்திக்கும். அதனால இந்த யதீஸ்வர ஆளுக்கள்லாம் இதுவே கிடையாது, பிரம்ம வித்தியில அதிகாரமே கிடையாது அப்படின்னு திருப்பி ஆக்ஷேபிக்கிறாவா. அதற்கு பதில் அதெல்லாம் வேண்டாமோ, இது வந்து அக்னீந்தானம் அக்னியாதானம்லாம் தேவைன்னு கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்தந்த ஆசிரமங்கள் அதனுடைய தர்மங்கள்
அதை அனுப்பிச்சாலே போதும், அதை அனுப்பிச்சாலே போதும். இப்போ ஒருத்த என்ன பண்றாங்கன்னா உபநயனம் ஆச்சு, வாசிச்சு முடிச்சுட்டான். வாசிச்சு முடிச்ச உடனே இந்த காலத்துல எப்படி பண்றோம் கல்யாணம் அப்படின்னாக்க, ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு நாளைக்கு கல்யாணம்னு இன்னைக்கோ அல்லது கல்யாணத்தன்னைக்கோ விரதத்தை அனுஷ்டிச்சு ஸ்நாதக விரதம்னு பேரு, அதை அனுஷ்டிச்சு அப்புறம் காசி யாத்திரை போய் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வருவான். ஆனால் அந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. வாத்திய குருவே என்ன பண்ணிடுவேன், தன்னுடைய குருகுலத்துல அந்த குழந்தைக்கு படிப்பு முடிஞ்ச உடனே அவனுக்கு விரதத்தை எல்லாம் பண்ணி வச்சிருவேன், எல்லாத்தையும் பண்ண வச்சு கல்யாணம் க்ஷேமமா அனுபவம் அப்படின்னு சொல்லுவான். அவன் கிளம்பிடுவான். ஆனால் அவனுக்கு அந்த பொண்ணு கிடைச்சி அவனுக்கு கன்னிகாதானம் ஆகி முடிய விவாகம் முடிகிற பர்யந்தம் அவனுக்கு அனாசிரமின்னு பேர், ஆசிரமம் இல்லாதவன் அப்படின்னு பேர். அந்த அனாசிரமிக்கு அக்னி கிரகம். அதே மாதிரியாக இன்னொருத்த என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிட்டுட்டான். பன்னெண்டு அவனுடைய கிரகிணி நல்லா வாழ்ந்த சுபிக்ஷமா இருந்த சுமங்களே அவன் போயிடுறான். போயிட்ட உடனே இவன் வந்து விவாகிதன், இவனுக்கு விதுரன் அப்படின்னு பேர். இந்த விதுரன்னாக்க ஆண்டியா இல்லாதவன். மகாபாரதத்துல வந்து விதுரன், இது விதுரன் நாலாவது தக்கான மகாபிராணம். அந்த விதுரன் இருக்கானே அவனுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா, அவன் அனாசிரமி. ஏன்னா ஆண்டியா இல்ல, ஆண்டியா இல்லாதனால அவனும் அனாசிரமி தான். அதனாலதான் அந்த காலத்துல நம்ம பெரியவாள்லாம் 60 லிட்டரோட தான் நின்றுவான். ஏன்னா கர்மாவை நொட்டிக்கணும்னு இருக்கும், அல்ப சுகத்துக்கோசனம் இல்ல கர்மாவை நொட்டிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் அவ கல்யாணம் பண்ணிப்பா. அதனால இது அனாசிரமியா இருக்கக்கூடாது. ஆகவே கிரகிணி இருந்தாதான் பண்ணணும்னா கூட இங்க என்ன விசாரம் பண்ண போற பின்னாடி வரப்போறது, ஒரு விதுரன் இருக்கான் கல்யாணம் பண்ணிட்டு அம்பியா இல்ல. இப்ப அவனுக்கு பிரதிநிதியில் விஞ்ஞானம் உண்டா இல்லையா அப்படின்னா உண்டு. ஏன்னா அவனுக்கு என்ன தர்மமோ அதை அனுஷ்டிக்கணும். அவன் அவனுடைய ஆசிரமம் அதாவது அனாசிரமியா இருக்கிறதுன்னு ஒரு நிலை, அந்த நிலையில என்ன தர்மத்தை அவன் அனுஷ்டிக்க முடியுமோ அதை அனுஷ்டிச்சு அவன் மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லப்போம். அதனால ஒரு பிரம்மச்சாரியோ ஒரு கிரகஸ்தனோ ஒரு வானப்பிரஸ்தனோ ஒரு சன்னியாசியோ யாரா இருந்தாலும் சரி, அவாவாளுக்கு என்ன என்ன தர்மம் விதிக்கப்பட்டிருக்குதோ அதை கொண்டு இவ வந்து மோட்சத்தை அடையலாம், அதை அனுப்பிச்சுட்டு மோட்சத்தை அடைஞ்சுடலாம். அதனால எல்லாருக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு, ஒருத்தருக்கு வண்டி கிடையாது. பதிதாள் இருக்கா பாருங்க, மகாபாதகம் உபபாதகம் இதெல்லாம் பண்ணவா இருக்கா பாருங்க, அவளுக்கு மாத்திரம் இந்த ஜென்மத்துல கிடையாது அப்படின்னு அதையும் சொல்லப்பார் பின்னாடி வரப்போறது. ஆகையினால அவளுக்கு யஜ்ஞம் இல்லை, தானம் இல்லை, இல்லாட்டா கூட அவருக்கு அவருடைய ஆசிரமத்துக்கு ஏத்த தபஸ் இருக்கு, அந்த தபஸ்னால அவரதை அனுஷ்டிக்க முடியும், அதை அனுஷ்டிக்க முடியும். அதனால அவருக்கும் பிரம்ம வித்ய உண்டு. பிரம்ம அக்னியாதானம் வந்து இல்லாட்டாக்க பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. அக்னியாதானம் இல்லைன்னாக்க அக்னியாதானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அவருடைய ஆசிரமத்துக்கு தேவையில்லை, அவருடைய ஆசிரமத்துக்கு அது தேவையில்லை. யாருக்கு தேவை அப்படின்னாக்க கிரகஸ்தனுக்கு அது தேவை. கிரகஸ்தன் பண்ணாம இருக்க கூடாது, கிரகஸ்தன் அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால யாருக்கு எது தேவையோ அதுதான் முக்கியமே தவிர்த்து அனைத்து பேருக்கும் எல்லாம் பண்ண முடியாது. அவாவா ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையலாம் அப்படின்றதுனால இந்த அதிகரணத்துல அது சொல்றேன். இது சின்ன அதிகரணம் தான், அதையும் நம்ம சேர்த்துலாம் சொல்றது உங்களுக்கு புரியும். இவ்வளவு இது சொன்னதான் இருக்கு பாருங்க. அதையே வச்சார் அக்னி இந்தனாதி அனபேக்ஷா ஊர்த்வரேகஸ்து ஆசிரமேஷு. சன்னியாசிகள் அவருடைய ஆசிரமத்துல, ஆசிரமே அந்த இடம் இல்லை,
அந்த சன்னியாசாசிரமத்துல சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறவாளுக்குன்னு அர்த்தம். பிரம்ம வித்யா சம்பவதினேன்னு சந்தேகம், பிரம்ம வித்யா சம்பவிக்குமா சம்பவிக்காதா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷம் யஜ்ஞாதி அபாவாது தேஷாம் தது அங்கிக்கா வித்யா அசம்பவதி, யாகமே இல்லையே ஆதாரம் இல்லை அதனால யாகம் இல்லை, யாகம்லாம் இல்லாதனால அந்த யாகத்தை அங்கமாக உடைய வித்ய அங்கிக்கா ததங்கிக்கா யாகாதிகளை அங்கமாக உடைய வித்யா ந சம்பவதி, சம்பவிக்கவே சம்பவிக்காது. இது பூர்வபக்ஷ, இது பூர்வபக்ஷம். ராதாந்தஸ்து எதி சந்தோ பிரம்மஜன்யம் ஜலந்தி, யாரு மோசம்தான் ஆசைப்படுற, சில பேர் என்ன பண்றாங்கனாக்க பிரம்மச்சாரியாவே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறா, பிரம்மச்சாரியாவே இருக்க ஆசைப்படுவான். இப்ப அவன் என்ன சொல்ல முடியும், எதி சந்தோ பிரம்மஜன்யம் ஜலந்தி அப்படின்னு இருக்கிறது. இது பிரம்மத்தை விரும்புறாவான், அவன் என்ன பண்றான்னாக்க பிரம்மச்சரியத்தையே, அதாவது பிரம்மச்சரியன்னா என்ன அர்த்தம், போகம் இல்லாம இருக்கணும், போகம் அதையும் ஸ்திரீ சம்பந்தம் கூடாது, அது இல்லாம இந்திரியத்தை அடக்கணும், தன்னுடைய வீரியத்தை வெளியில விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி இருக்கானே அவன்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவன் அர்த்தம். வெறும் ஒத்தப்பனோட போட்டு இருக்கிறதுனாலேயே பிரம்மச்சாரின்னு அர்த்தம் இல்லை. அதனால எதிச்சந்தோ எந்த பிரம்மத்தை விரும்புபவர்களால விரும்புபவர்களாக பிரம்மச்சரியம் சிறந்தி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறாளோ அப்படின்னு இருக்கு. அத மாதிரி ஏதமேவ பிரபுராஜினோ லோகமிச்சந்த பிரபுரஜந்தி, ஏதமேவ லோகம் இந்த பிரம்ம இருக்கே இந்த பிரம்மத்தையே விரும்புறாவா ஆசைப்படுறா இச்சந்த. அதனால அவன் என்ன பண்ணாலா பிரபுராஜினா பிரபுரஜந்தி, சன்னியாசிகளா இருக்கணும்னு சொல்லிட்டு சன்னியாசாசிரமத்தை ஏத்துக்கிறா அப்படின்னு இருக்கு இத்தியாதி சுதே. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பிரம்மச்சாரி ஒரு சன்னியாசி இவா ரெண்டு பேருக்கும் கிரகிணி கிடையாது. ஒருத்தர் கன்னியாகவே பண்ணிக்காம நான் பிரம்மச்சாரியாவே இருப்பேன், நைட்டுக்கு பிரம்மச்சாரியா இருப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தரோ நான் கல்யாணம் கல்யாணம் கிரகிணிய கூட நான் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளையே ஆசைப்பட்டவனாக நான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டார். அந்த ரெண்டு பேருக்கும் கிரகிணி இல்லை, அவர் இத்தியாதி சுதையே, அவர் ரெண்டு பேருக்குமே அக்னி ஆதானம் இல்லை, யாகாதிகள் இல்லை, ஏன்னா கிரகிணி இல்லாதனால ஆதாரம் கிடையாது. அதனால இத்தியாதி சுதையே தேஷாம் வித்யாவத்து அவகமா, இவாளுக்கு வந்து ஸ்திரீ இல்லை அதனால யாகம் இல்லைதான், ஆனால் அவளுக்கு வித்யா இருக்குதே. ரெண்டு பேருமே என்ன ஆசைப்படுறா, பிரம்மத்தை ஆசைப்படுறா, பிரம்மத்தை ஆசைப்பட்டு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறார். இன்னொருத்தர் சன்னியாசியா இருக்க, ரெண்டு பேருமே பிரம்ம வித்தியை உடையவாளா இருக்கா, பிரம்ம வித்தியை அவள் ரெண்டு பேருக்கே இருக்கு, ஆனால் இந்த யாகாதிகள் தான் இல்லை. யாகாதிகள் இல்லாட்டாலும் இவா பிரம்ம வித்தியை உடையவர்களாக தான் சோபிக்கிறார். அதனால வித்யாவுக்கு அவகமா வித்தியை இவாளுக்கு இருக்குது அப்படின்னு அறியப்படுகிறது. அதனால தேஷு அக்னிஹோத்ராதி அனபேக்ஷா வித்யா, அவளிடத்துல பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறவாள்கிட்டயோ அல்லது சன்னியாதிகளிடத்திலேயோ அக்னிஹோத்ராதி அனபேக்ஷா, அக்னியாதான்னா அக்னியாதானம், அந்த அக்ஞாதான மூலமாகத்தான் அக்னிஹோத்திரத்தை பண்ண முடியும். அதனால அவைகள்லாம் அபேட்சை இல்லை, அவாபுத்தியில மாத்திரம் சன்னியாதிகளுடைய வித்தியில அக்னிஹோத்திரமோ அக்ஞாதானமோ தேவையில்லை, இது நிச்சயத்தை என்பதாக நிர்ணயம் பண்ணப்படுகிறது. சூத்ரார்த்தம் சகிக்கிறது. அதையவ அந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால, முன்னாடி சொன்ன முடியோ புருஷார்த்த அதிகாரத்துல ஊர்துரேதேகின்னு சூத்திரம், அதுல இந்த சன்னியாதிகளிடத்துல கூட பிரம்ம வித்தியை இருக்கு அப்படின்னு அங்க நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் அந்த காரணத்தினால வித்யாவத்து சுதேரேவ ஆதானாதி அனபேக்ஷா அப்படின்னா ஆதானம்னு அர்த்தம்,
ஆதானாதி அனபேக்ஷா தேஷு வித்யா, ஆதானமோ அல்லது அதை மூலமாக உடைய அக்னிஹோத்திரம் முதலான யாகங்களும் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, அவ தகப்பண்ணா போதும். அக்னிந்தனம் ஹி அக்னியாதானம், அக்னிந்தனம்னாக்க அக்னியாதானம், அக்னி இந்தனம், அது ஆதான், அதுதான் ஆதானம் சொல்றது, அக்னியாதானம் சொல்றது. சூத்திரகார ரசிச்சு பதப்பிரயோகம் பண்ற, அதுக்கு எத்தனமான ரசிச்சு அர்த்தம் பண்ற, ஆகையினால சன்னியாசியா இருக்கிறதுனால அவளுக்கு கிரகிணி கிடையாது, பிரம்மச்சரியா இருக்கிறதுனால அவளுக்கு கிரகிணி கிடையாது, கிரகிணி இல்லாததுனால அவளுக்கு அக்னிஹோத்திரம் முதலாளிகள் எல்லாம் தேவையில்லை. ஆனால் பிரம்ம வித்ய இருக்கு, பிரம்ம வித்ய இருக்கிறதுனால அவ ஆசிரமத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையலாம். அதனால பிரம்ம வித்ய தேவை, பிரம்ம வித்ய தேவைன்னா அதுக்கு கர்மா அவசியம் இருந்தே ஆகணும். சன்னியாதிகளுக்கோ பிரம்மச்சாரிக்கோ அக்னி இல்லை, அதனால கர்மா இல்லை, அதனால பிரம்ம வித்ய அவளுக்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது அப்படின்னா ஆட்சேபம் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய தாத்பரியம் அது திருபரம்பராயின்.